நீரிழிவு என்கிற நோயை பற்றி அதற்குரிய பரிகாரங்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஒபேசிட்டி, அந்த ஒபேசிட்டி அல்லது உடற்பருமன் அது தொடர்பாக வருகிற நீரிழிவு என்கிற டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம் அல்லது இரத்த கொதிப்பு என்று அழைக்கப்படுகிற பிளட் பிரஷர், இருதய நோய் ஹார்ட் டிசீசஸ், இணைப்பு நோய் மூட்டுக்களிலே வருகிற ஆர்த்ரைட்டிஸ், இறைப்பு நோய் ஆஸ்மா, இறைப்பை நோய் அல்சர் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ், இது போன்ற வாழ்வியல் சார்ந்த நோய்கள். சித்தர்கள் ஏதோ வெறும் மூட நம்பிக்கையை வைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல, அறிவியல் சிந்தனையாளர்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிற போது ஆம் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதோ தவிர பொய் என்று புறந்தள்ளத்தக்கதாக இல்லை. அந்த அறிவியல் சிந்தனையின் அடிப்படையில் தோன்றிய என்ன, நீங்கள் வெறும் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது என்ற பொருளில், வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அதற்காக சிலவற்றை பற்றி, மருந்து இல்லை என்று மாற்று மருத்துவம் சொல்லி கொண்டிருக்கிறது. மாற்று மருத்துவம் என்பது என் நாட்டுக்கு மாற்று மருத்துவம், என்னுடைய சுதேசி மருத்துவம் தமிழ் மருத்துவம், அதுதான் இந்த மண்ணின் மருத்துவம். இங்கே வந்து குடியேறிவிட்டு இந்த மருத்துவத்தை மாற்று மருத்துவம் என்று அழைக்கிறார்கள், அதை நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு அவல நிலை. என்னுடைய சுதேச மருத்துவத்துக்கு அது ஹோமியோபதியாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், லெட் இட் பி ஈவன் ஆயுர்வேதா, எல்லா மருத்துவமும் என்னுடைய தமிழ் மருத்துவத்துக்கு மாற்று மருத்துவங்கள். பூர்வீக சுதேச மருத்துவம் என்றால் அது தமிழ் மருத்துவம்தான். இந்த தமிழ் மருத்துவத்தில், மாற்று மருத்துவத்தில் மருந்தே இல்லை என்று பேசப்படுகிற நோய்களுக்கு மருந்து தரப்பட்டிருக்கிறது. டாக்டர் செல்வகம்பீர் பேசும்போது சொன்னார்கள், த டிசீசஸ் விச் ஆர் நான் கம்யூனிகபிள் அண்ட் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் மாற்றத்தினாலும் ஒருவரோடு ஒரு தொற்றி பரவாத காரணத்தினாலும் வருகிற நோய்கள், அவைகள் என்னென்ன? பிரதானமாக இருக்கிற நோய் என்று அவர்கள் சொன்னது ஒபேசிட்டி, அந்த ஒபேசிட்டி அல்லது உடற்பருமன் அது தொடர்பாக வருகிற நீரிழிவு என்கிற டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம் அல்லது இரத்த கொதிப்பு என்று அழைக்கப்படுகிற பிளட் பிரஷர், இருதய நோய் ஹார்ட் டிசீசஸ், இணைப்பு நோய் மூட்டுக்களிலே வருகிற ஆர்த்ரைட்டிஸ், இறைப்பு நோய் ஆஸ்மா, இறைப்பை நோய் அல்சர் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ், இது போன்ற வாழ்வியல் சார்ந்த நோய்கள் ஒரு ஐந்தை தான் இங்கு பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஏராளமாக இருக்கிறது, இருப்பினும் ஒரு சிலவற்றை பற்றி மட்டும் இன்றைக்கு பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிற, சித்தர்களுக்கு தெரிந்திருக்கிற, பல இடங்களிலே மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கிற நீரிழிவு என்கின்ற நோயை பற்றி, அதற்குரிய பரிகாரங்களை பற்றி நாம் பார்க்கலாம். தெரிய வேண்டியது என்னென்னா, ஐயா கூட சொன்னாங்க பாருங்கள், பெரும்பாலானவர்கள் 50 வயதுக்கு மேல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இங்கே குழுமி இருக்கிறோம். இதில் ஒரு வீட்டுக்கு ஒருவராவது குறைந்தபட்சம் அவர்கள் நீரிழிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த நீரிழிவுக்கு என்று ஒரு மாற்றம் இல்லை. நான் அண்மையிலே இந்த பட்டினம் என்ற ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு நாள் இரவு ஒரு 35 நிமிடம் பேசினேன், மிக அவசரமாக பேசினேன். ஆனால் அந்த செய்தி இந்த வாட்ஸ்அப் மூலமாக, புனலம் மூலமாக உலகம் முழுதும் ஒரு 5 நாட்களிலே 500,000 பேர் பார்த்து விட்டார்கள். அங்கு சொன்ன செய்தியிலே சிலவற்றை நான் இங்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீரிழிவு என்ற சொல் மிக அண்மை காலத்திலே வந்த சொல். நம்முடைய பூர்வீக பெயர் அந்த நீரிழிவுக்கு மதுமேகம் என்று பெயர். மது என்றால் இனிப்பு, மேகம் என்றால் தோன்றி மறைவது. நான் பிணிக்கும் நோய்க்கும் நமக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். எது நம்மோடு பிணிக்கப்பட்டு விடுகிறதோ, வாழ்நாள் முழுவதும் நம்மை விட்டு போகாமல் நிற்கிறதோ அது பிணி. எது தோன்றி மறைகிறதோ அது மேகம், அது நோய். அதை குணப்படுத்த முடியும், இதை மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி குணமாக்கக்கூடிய அளவிலே இருப்பது தான் மதுமேகம். நான் மலேசியா செல்லுகிற போது அங்கு பார்த்தேன், இந்த தமிழ் பாரம்பரியம் எந்த அளவுக்கு நாம் அதை விட்டு விலகிவிட்டோம் என்பதை பார்த்து மனம் நொந்தேன். அங்கே வருபவர்கள் இடத்துல சொல்வார்கள், ஐயா எனக்கு இனிப்பு நீர் இருக்கிறது கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்வார். இங்கே இனிப்பு நீரா, அது என்ன பானகமானு கேட்போம். நான் இனிப்பு நீர்னா என்னென்னு தெரியாது. அவருடைய இனிப்பு நீர் தேரையர் சொல்லுகிறார், முத்தோஷமும் சூளை பித்தம் மூடு கூட்டம், முத்தோஷமும் சூளை பித்தம் மூடு கூட்டம். என்னென்ன சொல்ற? முத்தோஷமும் சூளை பித்தம் மூடு கூட்டம், எத்து சுவாசம் கபம் இனிப்பு நீரில் அவை, அத்தனையும் கூண்டோடு ஒழிக்கும்
குளிர்ச்சியோடு காரத்தை கூட்டிய கோவை கிழங்குதான். கோவை கிழங்கு என்று ஒரு மூலிகை சொல்கிறேன். கோவை கிழங்குன்னா பெருசாக வளர்ந்த செடிக்கு கிழங்கு இருக்காது, தண்டு தான் இருக்கும். இந்த கோவை கிழங்கை என்னுடைய மூலிகை பண்ணையிலே நான் தயாரிக்கிறேன். நீங்கள் தயாரிக்கலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. எளிய வழி சொல்கிறேன். கோவை பழத்தில் இருந்து விதையை எடுத்து அதை கொஞ்சம் சாம்பலோடு கலந்து கொஞ்ச நாளைக்கு வச்சுருங்க. அதற்கு வேண்டிய மண்ணை தயார் பண்ணிவிட்டு அந்த சாம்பலோடு கலந்துருக்கிற கோவை விதையை அதில் அப்படியே தெளித்து மேலே ஒரு வைக்கோலை போட்டு மூடி தண்ணீர் தெளித்து கொண்டு வாருங்கள். அந்த கோவை கிழங்கு முளைத்து அதில் இருந்து 5-6 இலைகள் மட்டும் வந்த நிலையில், அப்படி வந்து ஒரு 2-4 இலை வந்து ஒரு கொடி அப்படி வரும். அப்போது அதை பிடுங்கி பாருங்கள், உள்ளே கொட்டி கிழங்கு போல் விரல் பெரிய கிழங்கு உள்ளே இருக்கும். அப்போ தான் கிழங்கு கிடைக்கும். அந்த கிழங்கு நீரிழிவுக்கு முத்தோஷத்தையும் நீக்கும். முத்தோஷமும் சூலை, பித்தம் மூடு குட்டம், எத்து சுவாசம், கபம், இனிப்பு நீரில் அவை. அவ சொல்கிறான், தேரையர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இனிப்பு நீர் என்று சொன்னதை இன்றைக்கு மலேசியாவில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்னா நல்ல வேலை, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்க, அதனால் அதை இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாம் எல்லாத்தையும் வீட்டு தொலைச்சிட்டோம். கோவை கிழங்கு, அதை விட ஒரு சிறப்பு என்ன? சித்தர்கள் இப்போது பல பேர், நான் எந்த மருத்துவத்துக்கும் எதிர் இல்லைன்னு முதல்லையே நான் சொன்னேன். அது பயத்தால் சொல்லலை, பண்பாட்டால் சொல்லுகிறேன். தமிழ் பண்பு என்னன்னா, ஐயா சொன்னாங்க பாருங்க, மாற்றான் தோட்ட மல்லிகையும் மணக்கும்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னு, மல்லிகை தான் மணக்கும்னா தப்பு, மல்லிகையும் மணக்கும்னா அண்ணா கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அப்போது இந்த தமிழ் மருத்துவம் இந்த மேற்கத்திய மருத்துவத்திலிருந்து எங்கே வேறுபடுகிறது என்றால், இந்த மருத்துவம் ஒரு அடிப்படையில் நோயை குணமாக்குகிற மருத்துவம் என்று ஐயா சொன்னார். வெறும் அறிகுறிகளை அகற்றுகிற மருத்துவம் அல்ல. இப்போது ஒரு நீரிழிவு வந்துவிட்டால் என்ன நடக்கிறது? சர்க்கரை சத்து குருதியிலே கூடி விடுகிறது, அவ்வளோதானே. சர்க்கரை நிறையா இருந்தால் நல்ல எனர்ஜி இருக்கும், நல்ல செயல் செய்ய முடியும். இன்ஃபேக்ட் அது இட்ஸ் குட் ஃபார் பாடி தானே. இப்போ எங்கே கெடுதி வருது? நீரிழிவு இஸ் எ குட் ஃப்ரெண்ட் வித் பேட் கம்பேனியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அவன் ஒரு நல்ல நண்பன், மிக மோசமான கூட்டாளிகளை வைத்திருக்கிற நல்ல நண்பன். நீரிழிவு வந்தவுடனே ஒன்று ஒன்றா வரும். ரெட்டினோபதி, கண்ணில் இருக்கிற பார்வை கோளாறுகள், ரெட்டினோபதி. அப்புறம் ரீனல் ப்ராப்ளம், சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரகம் பாதிச்சு, நரம்பு நுனிகள் பாதிக்கப்பட்டு காலிலே ஒரு மதமதப்பு வருகிறது, நியூரோபதி, எத்தனையோ பதி. இப்படி பல பதிகள் வந்து விடுகிறது உடம்பில். நான் கூட பரியாசத்துக்கு சொல்லுவது உண்டு, சித்த மருத்துவத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, எல்லா மருத்துவமும் போய் பார்த்து விட்டு அதில் குணமே ஆகவில்லை என்றால்தான் சித்த மருத்துவத்துக்கு வருவான். முதல்ல போகிற இடம் எங்கே? அலோபதி. இந்த அலோபதி டாக்டர் வைத்தியமெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் அவரால் காப்பாற்ற முடியாதுன்ற நிலையில் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா இவன் செத்துப்பிட்டா இவருக்கு பழி வந்துடுமேன்னு பயம். இவன் அப்படிங்களா, வேறு எதை பார்க்கலாங்க? ஏன் நீங்கள் ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்களே. அப்போது என்ன பண்ணால், அலோபதியிலேருந்து எங்கே குதிச்சா? ஹோமியோபதி. ஹோமியோபதி பார்த்துட்டு அங்கேயும் சரியாக வரலன்னொடனே இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் நேச்சுரோபதி பாருங்களே. ஸோ எந்த வரிசையில் போகிறா? அலோபதி, ஹோமியோபதி, அப்புறம் நேச்சுரோபதி. அங்கேயும் ஒன்றும் முடியலன்னொடனே இருக்கிறதே இருக்கார் வெங்கடாஜலபதி, கடவுளே நீதாயா காப்பாற்றணும்னு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆவான். இந்த வெங்கடாஜலபதியும் காப்பாற்ற மாட்டாரன்ன போது அன்பு கணபதியை நினைக்கிறான். அவ்வளவு மோசமான நிலையில தான் நம்மிடத்துல ஒரு பிணியாளி வருவது. ஒரு புற்றுநோயாளின்னா உடனே சித்த மருத்துவத்தில் வரமாட்டான். அவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற காசெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் காலியாகி வெறும் பையோட வந்து கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுக்க கூடாதுங்களா, எல்லாத்தையும் வித்துவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு காப்பாற்ற முடியாத அளவுக்கு அது சீனித்த பின்னால் இவங்கிட்ட வந்து, இதில் 10 பேரில் ஒருத்தம் பிழைச்சா கூட 100 பேர் பிழைத்ததை விட அதிகம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஆல்ரெடி த டேமேஜ் இஸ் இன் அன் இர்ரிவர்சபிள் ஸ்டேட் அண்ட் இன்க்யூரபிள் கண்டிஷன். இன் தட் ஸ்டேஜ் இஃப் எ சிஸ்டம் இஸ் ஏபிள் டு கியூர் இட்,
really it is as Aya said, it's a feather on its cap. அப்படிப்பட்ட நிலையில் பல நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கிற ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கிறேன்.